ஸோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஏவி ஃப்ளிக்ஸ். ஸோ இப்போது எங்கே போயிட்டோ இருக்கோம் அப்படின்னா ஆட்டோ எக்ஸ்போ ஒன்று தான். இது யார் நடத்துகிறாங்கன்னு எக்ஸாக்டாக தெரியாது, பட் நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா த்ராட்லஸ் ஸ்பிட் ஷாப்பு கோயம்புத்தூரில் ஒன்று உண்டு. அது நான் வந்து சென்னையில் இருக்கும்போதே நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த பைக் ஆக்சசரிஸ்க்காக வாங்கியிருக்கேன், ரெண்டு மூணு சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் ரிமம்பர். ஸோ அவங்க பேஜை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு எக்ஸ்போ மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ இது அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரில, எங்கே பாருங்கள் ஒரு போர்டு கூட இருக்குது. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது எங்கே நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியல, கேட்டு தான் போகணும். ஆக்சுவலாக இது மண்டே, இவங்க வந்து மூணு நாள் கண்டக்ட் பண்ணுறாங்க, சாட்டர்டே சண்டே மண்டே. நான் வந்து மண்டே போனால் கூட்டம் இருக்காதுன்னு சொல்லி சாட்டர்டே சண்டே போகாமல் மண்டே வந்தால் இங்கே இவ்வளோ பைக் இருக்கு. காய்ஸ் தான் அந்த ஆட்டோ எக்ஸ்போ போகிற வழி, கீழே படத்தில் போட்டிருக்க மாதிரி அந்த ஃபெராரி உள்ளே இருக்குன்னு காய்ஸ் எக்ஸ்போ முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு மீன்ஸ் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா அந்த எக்ஸ்போ ஸ்டார்டிங்லேயே பைக் அண்ட் கார் ஆக்சசரிஸும் சூப்பர் பைக்ஸ் அண்ட் ஸ்டண்ட் நடக்கும் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க, சாட்டர்டே சண்டே மண்டே அப்படின்ட்டு. எனக்கு அப்போவே டவுட் வந்தது இவங்க மண்டே பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்தது. பட் நான் இது ரிலேட்டடாக ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தேன், மூணுலேயுமே காமனாக மூணு நாள் நடக்கும் மூணு நாள் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு எனக்கு சாட்டர்டே சண்டே வேறு ஒர்க்கு இருந்தது. சரி அப்போ நம்ம மண்டே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே வந்தேன். பார்த்தா இன்றைக்கி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி லிட்டலாக எக்ஸ்போ உள்ளே போனோம், உள்ளே போய் பார்த்துருப்பீங்க, வால்வோ, நிசான், பெனிலி, டாட்டா, அதுக்கப்புறமா ஹீரோ, அதுக்கப்புறமா ஹுண்டாய், கேடிஎம், யமஹா, இந்த மாதிரி காமனான காமன் மீன்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற நார்மல் இது தான் இருந்தது. பட் நான் எதிர்பார்த்தது வேற. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஃபெராரி உள்ளிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு, பட் எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். அண்ட் இன்னொன்று சொல்கிறேன், மேபி பார்ப்பாங்களா என்னன்னு தெரில, இந்த மாதிரி அட்வர்டைஸ் பண்ணும்போது சாட்டர்டே சண்டே தான் சூப்பர் பைக்ஸு வரும், சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஸ்டண்டை நடக்கும்னு தயவு செஞ்சு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்குன்னு லிட்டரலாக நான் ஐ திங்க் 22 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ராவல் பண்ணி வந்தேன் இந்த எக்ஸ்போக்குன்னு. பட் நான் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் போகிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour கூட நான் ஸ்பெண்ட் பண்ணல உள்ளே. யூஸ்வலாக ஒரு எக்ஸ்போ எனக்கு தெரிஞ்சு நான் போனதுலே பெஸ்ட் எக்ஸ்போனால் 2018 or 2019 ஐ திங்க், எஸ் 2019 சென்னையில் நடந்தது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் போனதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்போ. லிட்ரலாக 2.5 hours எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இருந்தோம் உள்ளே. ஏன்னா அவ்வளோ இருந்தது சுற்றி பார்க்க, அவ்வளோ கார்ஸு, அவ்வளோ சூப்பர் பைக்ஸ் வந்துருந்தது. அதுக்கப்புறமா சென்னையிலே நான் 2-3 எக்ஸ்போ போயிருந்தேன், அதுவும் செட் ஆகலை. கோயம்புத்தூரில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு எக்ஸ்போ வரேன். ஸோ இதுவுமே எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க தெளிவாக பண்ணுங்கள், ஏன்னா இதுக்காக கிளம்பி வரவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், நான் என்ன தான் சொல்கிறேன். ஸோ அதனால் அதை பண்ணுறவங்க அடுத்த வாட்டி கரெக்டாக பண்ணுங்கள். இது வந்து ஒரு ரிக்வெஸ்ட் அந்த மாதிரி, மேபி இது ரிலேட்டடாக இல்லை இது பார்த்தீங்க அப்படின்னா என் சைட்லேருந்து நான் சொல்கிறது. அண்ட் அவ்வளோதாங்க, ஷார்ட் எக்ஸ்போ முடிஞ்சிருச்சு. அண்ட் இதை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் போனோன்னே எக்ஸைட் ஆகிற மாதிரி கொஞ்சம் கார்ஸ் பைக்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா உள்ளே போனால் கார்ஸ் பைக்ஸ், கார்ஸ் அண்ட் பைக்ஸோட பார்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. மேபி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே போய் 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 லிட்ரலாக அது ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு தெரியல, எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். மேபி இந்த விஷயத்தில் எப்படி சொல்லலாம், அந்த மாடிஃபிகேஷன் அல்ட்ரா பண்ணுற ஆட்களுக்கு
இது ஒரு பக்கா ஸ்பாட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.